30,000 வந்துட்டு கையில் இருந்தாலே போதும், நம்ம இங்கே ஒரு பிளாட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸில் வந்துட்டு இந்த சைட்டுக்கு நம்ம வந்துடலாம். வீடு பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 16 லட்சத்துலேயே வந்துட்டு 1 BHK வில்லா நம்ம. நீங்கள் 16 லட்சம் பார்த்தீங்கன்னா இடத்தோட சொந்த வீடு சொல்கிறீங்களா இல்லை வீடு மட்டும் சொல்கிறீங்களா? இடத்தோட வீடு பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 7 நிமிஷத்தில் வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 6 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, 2 CBSE ஸ்கூல் மெயினாகவே இருக்குது. டவுன் பேமெண்ட் கட்டுறப்பே அவங்களுக்கு வந்துட்டு அழகான பட்டுப்புடவையும் ஒரு வால் கிளாக்கும் நம்ம கம்பெனி சார்பாக வந்து கொடுத்துட்றோம். ஸோ 20 நாள் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட பிரம்மாண்டமான சைட்டை பற்றி உங்களுக்காக சொல்கிறதுக்கு பிரதர் கூட நானும் வந்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாவே ஃபுல்லாக டெவலப்மெண்ட் சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டுருக்கீங்க, பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி அட்மாஸ்ஃபியர் ஒரு நிலைமை நல்லா இருக்குது. இது சைட்டை டோட்டலாக 7 ஏக்கரில் பிரிச்சிருக்கீங்க, என்ன மாதிரி சைட் கொடுத்துருக்கீங்க சொல்ல முடியுமா? அப்படியே கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கரில் வந்துட்டு மொத்தம் 208 பிளாட் நம்ம வந்துட்டு போட்டிருக்கோம். ஸோ 600 சதுரடியில் ஆரம்பித்து 2400 சதுரடி வரைக்கும் நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகே ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு ரேர் அப்ரூவ் ரெண்டுமே பக்காவாக இருக்குங்களா? கண்டிப்பாக நம்ம டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு இல்லாமல் நம்ம எந்த சைட்டுமே இப்போலாம் கொடுக்கறது இல்லை. கண்டிப்பாக ப்ராப்பராக அப்ரூவ் வாங்கி தான் நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்ருக்கீங்க கட்டுங்களா? ஸோ ப்ராப்பர் ரெட் சாயில் பூமி தான் கட்டுங்களா? ஆமாம். ஸோ ப்ராப்பராக ரெட் சாயில் இல்லைங்க, செம்மூர் பூமி லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம். ரோட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஃப்ரீலான்சிங்கில் இப்போ கொடுத்துட்ருக்குங்க ஒரு மெயின் விஷயமா இருக்குது. டெவலப்மெண்ட் ஃபோன்ஸ் கம்மிடாக போது தான் ரேட் ரொம்ப ஹையாயிரும். ஸோ இங்கே முடிஞ்சிருக்கும் போது இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி ரெல்டு மூக்கும் சரி நல்லா ஒர்த்தான ப்ராப்பர்ட்டிங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் பேஸ்லேயே போட்டிருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியும் பார்த்தீங்கன்னா திருச்சி சிதறப்பட்ட கிட்ட எங்கே லொக்கேட்டாக இருக்குது, இது எப்படி கரெக்டாக வரணும், டிஸ்டன்ஸ் சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக. அதாவது இந்த சைட்டு வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 7 நிமிஷம் டிராவலில் சேதராப்பட்டி அப்படின்ற ஒரு ஏரியா வரும். ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸில் வந்துட்டு இந்த சைட்டுக்கு நம்ம வந்துடலாம். 30 செகண்ட்ஸில் நல்லா கட்டுங்களா? சூப்பருங்க. சேதராப்பட்டி பக்கத்தில் இருக்கட்டுங்களா? ஆமாம். ஸோ அது மெயின் விஷயமா இருக்குது. இங்கேருந்து பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு வாங்குற சைடில் நியர்பையில் ஸ்கூலோ காலேஜோ ஹாஸ்பிட்டலோ ஒரு பஸ் ஸ்டாப் வரும்போது அதோட வேல்யூ கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறா கூட ஃபியூச்சரில் ஒரு 1 or 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு கிழக்கு கார்னர் சைட் எப்பயுமே அவைலபிள் இருக்க பிரதர். ஆமாம், இது வந்து இப்போ புது சைட்டு அப்படின்றதுனால இப்போ ப்ரீ லான்ச்சிங்கில் நம்ம இருக்கோம். ஸோ ப்ரீ லான்ச்சிங் அப்படின்ற போது நமக்கு 4 ஃபேஸிங்கும் இதில் இருக்குது, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்படின்னு சொல்லி நம்ம 4 ஃபேஸிங்கும் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஓகே, மேபி இன்னும் ஒரு 1 to 2 weeks அப்படி நாட்கள் வந்து கிடக்க பிளாட்ஸ் வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சு சீக்கிரம் வந்து ஒன்று கட்டுங்களா, அது ஒரு மெயின் விஷயமா இருக்குது. இப்போ நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபெசிலிட்டிஸ் என்ன மாதிரி இருக்குது? ஸ்கூல் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஷாப் ஒரு க்ரோசரி ஷாப்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என்ன மாதிரி இருக்குது நியர்பையில்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோட்லேருந்து நம்ம பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 7 நிமிஷத்தில் வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 6 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, 2 CBSE ஸ்கூல் மெயினாகவே இருக்குது இந்த ரோட் சரௌண்டிங்கில் இருக்கட்டுங்களா. அதே மாதிரி உங்களுக்கு 24 hours டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் வந்துட்டு இதுக்குள்ளே வந்துடும். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் இதிலிருந்து கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸ் ட்ராவலில் வந்துட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலே வந்து இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஸ்பெஷலியாக ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் காலேஜஸில் பக்கமாகவே இருக்கட்டுங்களா, அது ஒரு மெயின் இஷ்யூ. சூப்பர் தான். சைட்டுக்குள்ள என்ன மாதிரி அமெண்டிஸ்லாம் கொடுத்துருக்கீங்க? ரோடு வாட்டர் சோர்ஸ் என்ன மாதிரி தான் கொடுத்துருக்கீங்க? ஈவில் என்ன மாதிரி கொடுத்துருக்கீங்க? ஸோ நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 feet 40 feet ரோட் கனெக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி ஒரு கிராண்ட் ஆர்ச் ஒன்று கொடுத்துருக்கோம். இபி கனெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உள்ளே கொண்டு வர போகிறோம் நம்ம. அதே மாதிரி இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட்டு. ஸோ நம்ம ஒரு சைட்டை வந்துட்டு இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக அநாகரிகமாக இதுக்குள்ளே யாரும் நுழையாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடமா நம்ம இதை அமைச்சிருக்கோம். காம்பவுண்ட் வால் பார்த்து மேக்ஸிமம் ரெடிமேட் பிரிக் வச்சு கட்டுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பிரிக் லே பண்ணி ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் கட்டிட்டீங்க, அதுக்கு பார்த்தா 10 feet பில்லர் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக என்ன மாதிரி ஒரு பிளான் கொடுக்கணுமோ இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நல்லா வந்து டெவலப்மெண்ட்ஸ் வந்து பார்த்த வியூவர்ஸ் தெரிஞ்சிடும் அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டி கட்டியிருக்கீங்க. சுற்றி வர பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர்ஸ் சைட்டு 208 சைட்டாக மொத்தமாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 23 feet ஒயர்டான ரோடு இருக்குது. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேஅவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ் நிறைய என்ட்ரன்ஸ் வரும்போது கட்டுங்களா? ஸோ 4 என்ட்ரன்ஸ் பக்கம் வரும்போது இருக்குங்க? இல்லை இது ஆக்சுவலாக
வந்துட்டு என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ச் சைடுல இருந்து ஒரு என்ட்ரன்ஸ் வரும். இது இல்லாம வந்துட்டு ஒரு கேட் என்ட்ரன்ஸ் ஒண்ணு வரும். மிச்சது எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். சோ ரெண்டு என்ட்ரன்ஸ் வந்து கட்டுங்களா? ஆமா. சோ ரெண்டு என்ட்ரி பாயிண்ட் உங்களுக்கு வந்துரும். சோ பக்காவா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் சோ முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மென்ட்க்கு திருச்சி சைடுல ப்ராப்பர்ட்டி பாத்துட்டு இருக்கீங்க. அது ரீடிசிபி ரா ரெண்டுமே இருக்கணும். ஸ்கொயர் ஃபீட் ரொம்ப கம்மியா இருக்கணும். சின்ன டவுன் பேமெண்ட் இருக்கும் நினைச்சீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணி பாருங்க. ஒரு ஒருத்தான ப்ராப்பர்ட்டி நான் ப்ராப்பர் ரெட் சைடுல உங்களுக்கு இருக்கு. லைவா நீங்க செக் பண்ணிட்டீங்க. சுத்தி அட்மாஸ்பியர் ரொம்ப நீட்டாவே இருக்கு. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா மெயின் விஷயம் வந்து இப்ப வந்து நம்ம சைடு சென்ட்னு சொல்லுவாங்க. இங்க ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ்ல பேசிட்டு இருக்கீங்க. சோ என்ன மாதிரி பிரைஸ் இங்க கோட் பண்ணிருக்கீங்க? சோ எல்லா மிடில் கிளாஸ் மக்கள் கண்டிப்பா இங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்கணும். சோ ஒரு பெஸ்ட் பிரைஸ் எங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க பிரதர். நீங்க இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபாயில இருந்து பிளாட் விலை வந்துட்டு ஆரம்பிக்குதுங்க. சோ 5 லட்சம் ஸ்டார்ட் ஆகுது கட்டுங்களா? சோ 5 லட்சம் ஸ்டார்ட் ஆகுதுங்க பிரதர். அதுக்கு வந்து டவுன் பேமெண்ட் அதாவது முன் பணமா எவ்வளவு கையில இருந்து கையில இருக்கும்? 30,000 வந்துட்டு கையில இருந்தாலே போதும். நம்ம இங்க ஒரு பிளாட் வந்து பர்சேஸ் பண்ணிடலாம். சோ இங்க 5 லட்சம் அமௌண்ட் தான் போதுமானது கட்டுங்களா? இங்க பிளாட் கண்டிப்பா பர்சேஸ் பண்ண முடியும். லைவா நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். டிடிசிபி ரா ரெண்டுமே பக்கவா இருக்கு. நீங்க லீகல் டாக்குமெண்ட்ல ப்ராப்பரா செக் பண்ணி பாருங்க. விஇபி சீட் இங்க மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 25 ப்ராஜெக்ட் மேல நானே கவர் பண்ணிருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கம்பெனிங்க. சோ லைவா நீங்க பாத்தீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க நேர்ல வாங்க. என்ன வீடியோ பாத்துக்கிட்டா ஒரு 1-2 வீக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். டக்கு டக்குன்னு சேல் ஆயிரும். நான் ரொம்ப வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இந்த சரௌண்டிங்ல ஒரு காமெடி பிரைஸ் தான் கோட் பண்ணுவாங்க. நீங்க முடிஞ்ச செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டித்தர சொல்ற மாதிரி இருந்தா என்ன ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணி தரலன்னு இருக்கீங்க? அதுக்கு வந்து என்ன பிரைஸ் கோட் பண்றீங்க? அதுக்கு டவுன் பேமெண்ட் இந்த அமௌண்ட் இருந்தா போதுமானது எவ்வளவு அமௌண்ட் கட்டுற மாதிரி வரும்? வீடு பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 16 லட்சத்திலே வந்துட்டு 1 BHK வில்லா நம்ம நீங்க 16 லட்சம் சொல்லி பாத்தீங்கன்னா லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டுமே சேர்த்தீங்க. இடத்தோட சொந்த வீடு சொல்றீங்களா இல்ல வீடு மட்டும் சொல்றீங்களா? இடத்தோட வீடு 16 லட்சம். டவுட் உங்களுக்கு இருக்கும்ல நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். கண்டிப்பா. ஓகே ஓகே. இடத்தோட சொந்த வீடு பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து வந்து 16 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ அதுக்கு வந்து எனக்கு இது ஒரு 5 லேக்ஸ் 8 லேக்ஸ் இருக்கு. அதை கொடுத்து நான் டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு கட்டிக்கலாமா? பட்ஜெட்ல பண்ணி தர முடியுமா? அதாவது இந்த இதுக்கு வந்து பேமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 3 டேர்ம்ஸா நம்ம வாங்குவோம். ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட்டுக்கு ஒன்று வாங்குவோம், பில்டிங் வந்துட்டு ரைஸ் பண்றப்ப ஒன்று வாங்குவோம், க்ளோஸ் பண்றப்ப ஒன்று வாங்குவோம். அந்த மாதிரிதான் நம்ம எல்லா கிளைண்ட்ஸ் கிட்டமே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு சொல்லி அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம மக்களுக்கு வந்துட்டு பேங்க் லோன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம் கட்டுங்க. ஸோ பேங்க் லோன் ஆப்ஷனே பண்ணி கொடுத்துடலாம். ஸோ மினிமம் ஒரு 8 லேக்ஸ் இருந்தாவே போதுமான கட்டலாம். பாதிக்கு போய் சொன்னா கூட ஓகே தான். கண்டிப்பாக அவங்களோட சிபில் ரெக்கார்டுன்றது ஒன்று இருக்கு. அந்த சிபில் ரெக்கார்ட் பேஸ் பண்ணி நம்ம லோன் வாங்கி கொடுத்துடலாம். அவங்களுக்கு சிபில் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம 85% கூட 85% வரைக்கும் நம்ம மக்களுக்காக பண்ணிடலாம். பண்ணி கொடுத்துடலாம் கட்டுங்களா. ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்க. ரொம்ப பட்ஜெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இடத்தோட சொந்த பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் நியர்பையோ ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ் டிரைவல் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு 16 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-8 லேக்ஸ் டவுன் பேமெண்ட் நல்லாவே போதுமானதுங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பார்க்குறாங்க உடனே கரைய மாட்டோம்னு சொல்கிறாங்கன்னா உங்கள் விஇபி சீட்டில் நீங்கள் என்ன ஆஃபரில் பண்ணலான் இருக்கீங்க சொல்ல முடியுமா? முதல்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 30,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுறப்பே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அழகான பட்டுப்புடவையும் ஒரு வால் கிளாக்கும் நம்ம கம்பெனி சார்பாக வந்து கொடுத்துட்றோம். ஸோ 20 நாளுக்குள்ளே கரையம் பண்ணுறவங்களுக்கு டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி இது நாளில் ஏதாவது ஒன்று குலுக்கல் முறையிலையும் நம்ம மக்களுக்காக பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இது ரெண்டு ஆஃபருக்கு எதுவும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் கட்டுங்களா? கண்டிப்பாக. ஸோ ரெண்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சீக்கிரம் புக் பண்ணி இந்த ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. லீகல் டாக்குமெண்ட் நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. எப்பயும் பூமியில் போகிற காசு வேஸ்ட்டாக போகிறது கிடையாது. நீங்கள் பக்காவாக செக் பண்ணி பாருங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒருத்தான ப்ராப்பர்ட்டிங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் இருக்கும். ஏன்னா பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் 7 மினிட்ஸ் டிரைவ்லேயே ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான ப்ராஜெக்ட், நீங்கள் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம விஇபி சிட்டியில் அவங்க ப்ராஜெக்ட் வாங்குறாங்க, என்னென்ன பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு இருக்கு? இப்போ நம்ம எங்கே வந்துட்டு அதாவது இந்த லே அவுட்டுன்னு இல்லை, பொதுவாக நம்ம எங்கே லே அவுட் போட்டாலும் ப்ராப்பர்ட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து ஒரு 6-12 மந்த்ஸ் அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவங்க வாங்குற ப்ராப்பர்ட்டி வந்துட்டு கிட்டத்தட்ட 2 டைம்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஹைக்கு கொடுக்கும் நம்ம மக்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இந்த மதுரை ரோடு அதாவது திருச்சி டு மதுரை பைபாஸ் வந்து இப்போ ப்ரெசென்ட்ல நம்ம பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டு வர்றதுனால பயங்கர பீக்கா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்துட்டு ப்ராப்பர்ட்டியோட ரேட் என்ன போயிட்டு இருக்கும்னு சொல்லி நம்ம மக்கள் எல்லாருக்குமே தெரியும். கம்பேரிங் டு பாஸ்ட் 8 இயர்ஸ் நான் சொல்றேன், அதாவது இந்த 8 வருஷத்துல கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 10 டைம்ஸ் ஹையர் ஆயிருக்கு ரேட் பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம மக்கள் இந்த இடத்துல வந்துட்டு அவங்க வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு டெஃபினட்டாக இன்னும் ஒரு 3-4 மாசத்துக்குள்ளேயே நான் சொல்றது இந்த பஸ் ஸ்டாண்ட் வர்றதுனால ஒரு 3-4 மாசத்துக்குள்ளேயே அவங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும் நம்ம லேண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி கட்டுங்களா தான் சொல்ல வரீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் வந்துருங்க. ஏன் சொல்லிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என் லிமிடெட் பிளாட் தான், வெறும் 208 பிளாட் தான் இருக்கு. 10 ஏக்கர் குள்ள தான் பண்ணியிருக்காங்க. 10 ஏக்கர் குள்ள பண்ணாலும் டெவலப்மெண்ட் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதனால டக்கு டக்கு
டக்குனு புக் ஆயிரும் பைக் சைட்டா. விஐபி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மதுரையில போட்டதாகட்டும் நம்ம கோயம்புத்தூர்ல போட்டதாகட்டும் எல்லாமே டக்கு டக்குனு ஒரு 1 மந்த்லயே கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிருங்க சைட்டு. அந்த அளவுக்கு ஸ்பீடா சேல் ஆகிட்டு இருக்கும். நீங்க முடிஞ்ச வரைக்கும் செக் பண்ணி பாருங்க. சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. இப்ப நம்ம சைட்டுக்கு வர மாதிரி இருந்தா நீங்க கேப் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்க. டோர் டு டோர் ஸ்டெப் நம்ம கேப் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க எங்க வந்து பிக் பண்றோமோ அழகா கொண்டு வந்து நம்மளோட சைட்டை காமிச்சு சைட்டை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அவங்களை எங்க பிக் பண்ணோமோ நம்ம அங்கேயே வந்து கொண்டு போய் ட்ராப் பண்ணிக்கலாம் கரெக்ட்டா. இந்த ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு. நீங்க ஃபேமிலியோட ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணுங்க, சண்டே மாதிரி வாங்க, ஃபேமிலியோட வாங்க, சைட்டை புக் பண்ணு நினைச்சே வாங்க, கண்டிப்பா நீங்க புக் பண்ணி பர்சேஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். அந்த அளவுக்கு நார்த்தான ப்ராப்பர்ட்டி நான் ப்ராப்பர் ரெட்ஸ் ஆயிடுங்க. இதோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் காய் நம்பர் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி பிரதர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.